அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 34% இருந்து 38% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 16 லட்சம் பேர் பயனடைவர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். குழு அளிக்கும் பரிந்துரைகளை பரிசீலித்து கோரிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சிலிண்டர் 1917 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேறுபாட்டால் இதே தேதிகளில் புதுச்சேரி காரைக்காலிலும் மிதமான மழை இருக்கும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது டெல்லியில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. ஹரியானாவின் ஹஜ்கர் நகரில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. இதன் தாக்கம் டெல்லியிலும் எதிரொலித்தது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதியில் நாளை அதிகாலை 1:45 சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. 5 மணி வரை அதிகாரிகள் சுவாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். அதன் பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. நடகள பயிற்சியாளர் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக ஹரியானா மாநில பாஜக அமைச்சர் சந்தீப் சிங் மீது சண்டிகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புகாருக்கு ஆளான அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்ட அவர் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், உன் வாழ்க்கை உன் கையில் என கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.